ஹாய் எவ்ரிபடி, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மொறுமொறுப்பான சுவையான தக்காளி போட்ட கோதுமை தோசை. சாதாரணமாக இது வந்து கோதுமை தோசை, தோசை இட்லினாலுமே ஒரு பாரம்பரிய உணவு இல்லையா, நமக்கு வந்து பாரம்பரிய உணவு. அதை வந்து இப்படி செஞ்சால் என்ன, இந்த கிரைண்டர்லாம் போடாத நம்ம வந்து கோதுமை தோசை, கோதுமைக்கு வந்து எல்லாத்துலேயுமே சத்து ஆரோக்கியம் மிக்க ஒன்று, அதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் எப்படி செய்யலாம், மொறுமொறுப்பாக அதை கிறிஸ்பியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே. ஆஃப்டர் வாட்சிங் அண்ட் ஹியரிங் த வீடியோ, லைக் கமெண்ட் இட், ஷேர் இட், சப்ஸ்கிரைப் இட் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். லெட் அஸ் என்டர் இன் டு த வீடியோ. முதல்ல என்ன என்ன இந்த பொருளுக்கு நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்துட்டேன். கோதுமை மாவு நம்ம எந்த மெஷரிங் கப் எடுக்கிறோமோ அதே தான் இது. கோதுமை மாவு நல்ல ஒரு கப்பு தாராளமாகவே எடுத்துக்கலாம், நம்ம எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது எத்தனை தோசை பண்ண போகிறோமோ. அரிசி மாவு அரை கப்பு, இது அரிசி மாவு அரை கப்பு. அப்புறம் ரவை, ரவையை நான் வந்து கால் கப்பு தான் போட்டுனால இதில் எழுதியிருக்கேன் வரணும், அவ்வளோதான் கால் கப். இதை மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதுமை மாவு, கோதுமை மாவு மட்டும் தோசை சில பேர் பண்ணுறா, அது ரொம்ப அது வழவழ வழவழன்னு ஆகும், நன்னாக இருக்கும். சில பேருக்கு வந்து அதோடு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தா என்னங்க தான் இருக்கும். ரவை எதுக்கு போடணும்னா அப்படியே வீசி வாக்கலாம். ரவை போடுற இதுவே வந்து அதை வீசி நன்கு வாக்கக்கூடிய ஒன்று, அதனால் வந்து ரவையை சேர்க்கணும். அஃப்கோர்ஸ் பச்சை மிளகா ஒன்று சேர்க்கலாம், இஞ்சி ஒரு துண்டு, நான் வந்து பூண்டு போடலை, இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி, மிளகு வந்து பொடித்த மிளகு, அதாவது என்னென்னா ஒன்று ரெண்டுமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும், பொடியாக போடாத. ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன், வெந்தய பொடி எப்பொழுதுமே சேர்க்கக்கூடிய வறுத்த வெந்தய பொடி ஒரு சிட்டிகை, தக்காளி ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக நறுக்கினது, உப்பு வந்து தேவைக்கேற்ப, அஃப்கோர்ஸ் எண்ணெய் தேவை. இதில் தேவையான வெங்காயமும் கொஞ்சம் மேலே தூவுறதுக்கு புட்டி புட்டியாக நினைக்கிற, அதாவது தோசையை வாத மேலே தூவலாம், கேரட்டு மேலே தூவலாம், அது வெஜிடபிள் இது மாதிரி ஆகும். இதெல்லாம் சேர்த்து அரைச்ச நான் எதில் போடுறேன்னா வித்தனை மாவையும் கையாலேயே நல்லா அந்த விஸ்க் இருக்கல அதை கொண்டு கூட பண்ணலாம். நான் வந்து என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பேஸ்டான உடனே என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியில் போட்டு எடுத்த மாவு தான் அது. இதில் அத்தனை பொருள் இருக்குது, கோதுமை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு அரை கப்பு, ரவை காக்கப்பு, பச்சை மிளகாய் ஒன்று, பொடி பொடியாக நெருக்கியில் போன்ட்டேன், இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. ஏன்னா அது வந்து அந்த தோசை வாக்கும்போது என்ன ஆகும்னா மேலே கீழே அப்படியே தான் போடணும், நல்லா சேந்திரனையாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணேன். மிளகு வந்து பிடிச்சது, அது கூட ஒன்று ரெண்டு அப்படியே கிறிஸ்பாக இருக்கும் அதுக்கு, அதனாலே கடிக்கும்படி வரும் சாப்பிடும்போது. ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டேன், வெந்தய பொடி அதையும் அதோடய சேர்த்து விட்டேன். தக்காளி சின்ன சின்னதாக நெருக்கியில் போட்ட உடனே உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்துனேன், ரெண்டு தக்காளி புளிப்பிக்காது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தக்காளிக்கு பதில் தயிர் ஊற்றி வைப்பேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் காலையிலே பண்ணி, அரை மணி நேரம் மினிமம், 30 நிமிஷம் ஊறக்கணும், உடனே வாத்துறக்கூடாது, 30 நிமிஷமாவது மினிமம் இருக்கணும். அதை மூடி வச்சுட்டேன். அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப அதிலேயே போட்டுட்டு அதில் கூட எண்ணெய் தேவை. இப்போ வெங்காயத்து பொடி பொடியாக இருக்கலாம், கேரட்டு போடலாம், தேவையானதான், தேவையில்லாட்டும் வேண்டாம். நான் இங்கே அதை பண்ணலப்போ. இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா, இந்த சோசைக்கடை சாதாரணமாக என்ன பண்ணுவோம், சோசைக்கடை நல்ல இது சூடு. இதில் வந்து இந்த கோதுமை தோசை வாக்குறதே எதில் இருக்குன்னா, இந்த நம்ம வாக்கும் பொழுது என்னென்ன பாடுவோம் அதில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது நல்லா சூடு பண்ணிடணும், அதை நல்ல 4 புறமும் நல்லாவே சூடு பண்ணிவிட்டு, எப்படி சூடாறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம தண்ணி தெளித்து பார்ப்போம், அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை சுற்றி ஊட்டலாம் இல்லையா. அதாவது தோசை, அதாவது கொஞ்சம் இதுக்காக அது வரையும் பேசுகிறேன், தோசை வந்து எப்பொழுதுமே இட்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற போது அது நல்ல சாஃப்டாக இட்லி வைப்போம். அதே மாதிரி தோசையும் நம்ம அரிசி உளுந்து போட்டு ஊற போட்டு பண்ணுறதும் தான். ஆனால் இந்த கோதுமை தோசை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஒவ்வொரு தினமும் சில சமயம் ஒரு நம்ம வந்து சண்டே அன்னைக்கு போட்டால் ஒரு 4 நாளைக்கு தோசை வர மாதிரி வரும், 3 நாளைக்கு தோசையோ இட்லியோ பண்ணலாம். திருப்பி உதர போடுறது போல இடையகப்பட்ட நேரத்தில் நம்மள்கிட்ட எப்பொழுதுமே அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அரிசி மாவு எப்பொழுதும் வச்சுப்போம். அது மாதிரி கோதுமை இருக்கும், சில பேர் வந்து இந்த கோதுமையை அந்த டைத்தில் ஊற போட்டு மிக்சியோ கிரைண்டர்லேயோ போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோதுமை தோசை அவ்வளவு கிறிஸ்பாக இருக்கும். ரவையை போடுற காரணம் நான் அப்பயும் சொல்கிறேன், இன்னும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் தயிர், இல்லாட்டி நான் இந்த இடத்துல தக்காளி சேர்த்துனே கொஞ்சம் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக, அது போட்டுவிட்டு ஊற வச்சா
அப்படி ஒரு பொங்கி வர மாதிரி ஒரு இது ஈஸ்ட் வச்சுட்டு ஒன்று பா அப்படியே. ஆனால் அரை மணி நேரம் ஊற வைக்கிற பாருங்க, அந்த அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட தாராளமாக ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து நான்ஸ்டிக் தாவாக இருக்கலாம். இரும்பு இதுவே ரொம்ப நல்லது, இரும்பு இருக்கு பாருங்க, அது வந்து நல்லாவே பண்ணலாம். இரும்புல இது வந்து நல்லா சூடு நல்லா ஏற்றிக்கணும், அதை சூடை ஏற்றிக்கணும். இது சூடு ஆயிருக்கான்னு பார்க்கறது பண்ணுவோம். நல்லா சூடாயிருக்கு. அப்புறம் இது ஒரு தடவை சுடி சுற்றி அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இது நான்ஸ்டிக் தாவா நல்லா தெரியும். அதனால இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எண்ணெயை வந்து சுற்றி ஊற்றிக்கலாம். இது வீசி வாக்குறதுனால இது வந்து சில சமயம் வீசி வாக்க முடியும், ஒரு சில சமயம் இது தேய்ச்சி கூட வாக்கலாம். இது அந்த தோசை மாவு ஊற்றினதுக்கப்புறம் அதுக்குள்ளே வரங்க மெல்லசாக ஊற்றலாம், சில சமயம் தடியாக போயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும், அது கொஞ்சம் நல்ல இப்படி இருக்கணும். எப்படி சில தக்காளி எல்லாம் கூட எப்படி என்ன தெரியும், ஒரு சிலது ரொம்ப வளர்ந்தாலும் இப்படி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் நம்ம என்ன போடுற மாதிரி இருக்கும், வெங்காயத்தை ஒன்றா தூவிக்கலாம். நான் போடலை, அதெல்லாம் வந்து இதில் போடலை. எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தடவை இன்னொரு தடவை சூடாக இருக்கும். இதை வந்து சின்னதில் முதல்ல வச்சுன்னு அப்போ தான் உங்களுக்கு வந்து இதாகும். அப்புறம் பெருசாக வச்சுக்கலாம். போட்டுக்கலாம் ஒரே கரண்டியில் நீளமாக போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். எப்படி நடுவில் வந்து கேப் இருந்ததுன்னா கவலையே பட வேண்டாம், இது வந்து அந்த ஷேப்பே வராது. என்ன பண்ணால் அந்த கேப்பெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இந்த முறுமுறுமுறு அந்த ஆற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நெய் ஊற்றிக்கிறவா நெய் ஊற்றிப்பா. இது வந்து சாஃப்டாக இருக்கும், பயங்கர சாஃப்ட்டு, உடம்புக்கும் வந்து ஹெல்த்தியான ஒன்று இல்லையா. அதனால் வந்து இது வந்து இது மேலே தான் இப்போ என்ன பண்ணால் போட்டு சின்ன சின்ன வெங்காயத்தை தூவலாம். இவன் அந்த கேப்சிகம் இருங்க, அது பொடி பொடியாக இருந்தால் அதை தூவலாம். எல்லாம் நம்மளோட விஷயம் தான். அப்போ திருப்பி வரும்போது இது வந்து கொஞ்சம் தடியாக வரும் சமயம் வீசி வாக்கிறபோது பெரிய தோட்டக்கல்லாக இருந்தால் அப்படி வீசி வாக்கிறபோது இந்த ஷேப்ஸ் எல்லாம் மாறும், ஷேப் வந்து ரவுண்டாக வராது. நான் இங்கே ரவுண்டாக பிக்காது, இந்த இது இருக்கிறதுனால ரவுண்டு வருது. ரவுண்டாக வராதுனால பார்க்க இந்த கடைகள்லாம் அந்த ரோட்டு கடையெல்லாம் பார்த்தோன்னா நீளமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த கல் வச்சுருப்பான், கீழே அடுப்பு எரியும். அப்போ இப்படி 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 என்ன வேகமாக ஊற்றுவாதுன்னா அதை ஒன்றா அதை அந்த கடைசி ஊற்றும் போது முதல்ல அது கொஞ்சம் வெந்துடும், அப்படி திரும்பி போட்டுடுவான். ஆனால் இது இந்த பக்கம் வேகணும் அவசியம் இல்லை, நான் ரெண்டு பக்கம் வந்துடுவேன். இதை மூடி போட்டால் ரெண்டு பக்கம் வந்து ஒரு பக்கம் வெந்தால் போகிறோம். பட் வந்து நம்ம வந்து இது இந்த பக்கம் வேகிறதுக்கு நான் இதை பண்ணேன். இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பானால எடுக்கிற போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது அதுதான் ஒரு பெரிய கொஞ்சம் அது ஏன்னா ரொம்ப வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இருந்தனாலையும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நம்ம கேட்க கிறிஸ்பாக கேட்குறதுனால நல்லா தடித்தடி யூஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஹீட் படணும். அதை படும்போது என்னாகும், கரெக்டாக நல்லா வந்துடும். அப்படி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஒன்று பண்ணினா கூட அருமையாக பண்ணணும். அதுக்காக ரொம்ப ஹீட் வச்சேன்னா கீழே வந்து உங்களுக்கு கருகிடவும் கூடாது, அதையும் பார்த்துக்கணும். அது கீழே கருகிடவும் கூடாது. நீங்கள் திருப்பி எண்ணெய் ஊற்றணும், அதிகமாக முதல்ல எண்ணெய் ஊற்றினா திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன சாதாரணமாக தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இல்லாட்டி இது வெறுமையே அப்படியே கூட சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு நம்ம ஹாப்பி போட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாம் போட்டு அரைச்சதுனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எப்பொழுதுமே தொடர்ந்து சாப்பிடுவோம். இது வந்து காலையிலேயோ மத்தியானமோ டிஃபனாக பண்ணுறபோது நம்ம வேறு ஏதாவது ஒரு கறி கூட்டு பண்ணி போகிறது, அந்த கூட்டு கிரேவியாக இருந்தால் அதை அப்படி தொட்டுண்டு அதோட வச்சு சாப்பிட்லாம். என்னால் இதுக்கு தனியாக பண்ணணும் சைட் டிஷ் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து கோதுமை தோசை அடிக்கடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி என்ன சொல்கிறாங்க இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் போடுவாங்க, அதனால் இதை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறையா வந்து
ரெசிபீஸ்லாம் இருக்கு. இந்த ரவை போடுறதுனால நல்லா வீசி 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 வைக்கலாம். ஆனால் ஹையில் வச்சுட்டு அப்புறம் லோவில் வைக்கிறதுனால கொஞ்சம் அது வேகிறதுக்கு நம்ம நேரம் தான், வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டேன்னா நல்லா கிறிஸ்பியாக சுற்றி இப்போ நெய் விட்டான்னு ஒன்றா இருக்கும். இது மேலே ஈவன் சீஸு போடலாம், இது ஒன்றா போட்டு நல்லா இருக்கும். இதை எடுத்து வந்து உள்ள எடுத்து வச்சுக்க வேண்டியது சூடாக இருக்கும். இது வரதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கேன். சூடான பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக அப்படியே இருக்கும். விரிக்கிற போது இது வருங்க, அது பார்க்குற போது விரிக்கிற போது நல்ல சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிக்கும் போது இருக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு முதல்ல ஹீல வச்சுட்டு அப்புறம் இதுவாக வச்சுருந்தா நல்லா வரும். இந்த கோதுமை தோசையை அடிக்கடி குழந்தைகள் பண்ணால் விருப்பமாக சாப்பிடுவோம். அதுக்காக தான் அதே மாதிரி இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சாலட் மாதிரி அடை பண்ணி அதை சைடில் வச்சு விடணும். அதுக்கப்புறம் இதை தொட்டு தொட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பண்ணி போட்டாலும் இதுக்கு தொட்டு தொட்டு இல்லாட்டி சட்னி சாப்பிட்லாம், தோசை மிளகா அப்படி தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது மாதிரி நிறையா அந்த சைட் டிஷ்ஷு எப்பொழுதுமே இந்த சைட் டிஷ்ஷை முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது பண்ணுறது நல்லது. இந்த கோதுமை தோசை உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ சாதாரண டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த கோதுமை தோசை நல்லது, பலே கோதுமையால் வறண்டா உண்டாகுது. எப்போ பார்த்தாலும் இந்த கோதுமை மாவு அப்படிங்கிறது விட தோசையாக சாப்பிட்றது அவ்வளோதான். கோதுமையில் நிறையா செய்யலாம். கோதுமை நூடுல்ஸ் அந்த சபாதி மாப்பிட நூடுல்ஸ் மாதிரி பண்ணுறான், அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த கோதுமையை உடம்புக்கு சேர்க்கறது இல்லை, ப்ரௌன் கலர் திங்கே எதுவுமே அந்த உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவா இல்லையா, ஆரோக்கியத்துக்கு மேலும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து இது மாதிரி சாப்பிட்றதுனால வேற வேற வெரைட்டிஸாக சாப்பிட்றதுனால மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாத டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றோம்னு. அதே மாதிரி வந்து இது ஒரு பாரம்பரியமிக்க உணவு இல்லையா. இட்லி தோசைனாலே மக்களுக்கு ஏற்ற ஒன்று காலை இட்லி தோசை இல்லாட்டி வந்து பொங்கல் வடை இதெல்லாம் தான் ஒரு டிஃபனுங்கிறது மெயினாக. அப்புறம் தான் மற்ற எல்லா டிஃபனுமே. அதனால் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது பற்றி நீங்களும் செஞ்சு பாருங்கோ. இதில் வேறு ஏதாவது இருந்து நாங்கள் இது கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி பண்ணி பாருங்க. இதில் வீட்டில் இருக்க பொருளை கூடியதான், வீட்டில் இருக்க காய்கறி கூட, வீட்டில் இருக்கிற போதும் அதை வச்சு பண்ணுறது தான் அது. ஒரு காலையில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணலாம். இதில் முறுமுறுப்பாக பண்ணலாம். போதுமே தக்காளி போடுறதுனாலையும் சில பேருக்கு வந்து தயிர் போட்டால் தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதுவும் போடலாம். அப்போ அவங்கள்ட்ட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.